டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு நேற்று இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் உட்பட மூன்று பதக்கங்கள் கிடைத்துள்ளன. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை பவினா பட்டேல் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை ஜூ யிங் 3-0 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து இந்திய வீராங்கனை பவினா பட்டேலுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பவினா பட்டேலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிக்கு தமது பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய விளையாட்டு வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பவினா பட்டேலின் வெற்றி மிகப்பெரும் மனமகிழ்வை ஏற்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பவினா பட்டேலுக்கு வாழ்த்து கூறுகையில், சிறப்புமிக்க வரலாறு படைத்துள்ள பவினா பட்டேல் எதிர்காலத்திலும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெள்ளிப்பதக்கம் வென்றதற்காக பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் தொடரில் இது அற்புதமான தொடக்கம் எனவும் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோரும் பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனும் பவினா பட்டேலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் தமது அபார ஆட்டத்தால் டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்தியாவின் பவினா பட்டேலை பாராட்டுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக கூறியுள்ளார். நேற்று நடைபெற்ற பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் நிஷாத் குமார் 2.06 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த பிரிவில் அமெரிக்க வீரர் ரோட்ரிக் 2.25 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். வெள்ளிப்பதக்கம் வென்ற நிஷாத் குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் நிஷாத்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள செய்தி மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நிஷாத்குமார் சிறந்த திறன் மற்றும் உறுதித்தன்மையுடன் கூடிய வீரர் என அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வட்டு எறிதல் பிரிவில் இந்திய வீரர் வினோத்குமார் 19.19 மீட்டர் தூரம் எறிந்து இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்துக்களை வினோத்குமாருக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளிப்பதக்கம் வென்ற நிஷாத்குமாருக்கும் வெண்கலப் பதக்கம் வென்ற வினோத்குமாருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதக்கங்கள் வென்ற இருவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளாா்.